வணக்கம். இன்றைக்கி லிட்டில் ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கழுதையோட கதை. காட்டில் இருக்க ஒரு கழுதையை பார்த்து ஊர் கழுதைங்கள்லாம் ஒரு முட்டாள்தனமான செயலை செஞ்சுதான். அது என்னன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ளே போகலாமா? ஒரு பெரிய அடர்ந்த காடு. பல வருஷங்களாக அந்த காட்டுக்குள்ளே மனிதனுடைய நடமாட்டம் இல்லாமல் அந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குங்க. ஒரு நாள் அந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டத்தை போட்டு பேச ஆரம்பிச்சுதுங்க. அந்த காட்டோட தெற்கு திசையை நோக்கி எந்த மிருகங்களும் போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிச்சுங்க. ஏன்னா அந்த தெற்கு திசையில் இருக்கக்கூடிய இடம் ரொம்பவே ஆபத்தானதும், அந்த பக்கமாக போனால் திரும்பவும் உயிர் பிழைச்சி இந்த காட்டுக்குள்ளே வர முடியாது அப்படிங்கிற காரணத்தால் அந்த பக்கம் யாரும் போகக்கூடாது அப்படின்னு அந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த முடிவை எடுக்குதுங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் இருக்க ஒரு மிருகம் மட்டும் தனியாக ரொம்ப தெனாவட்டா அந்த கூட்டத்தை பார்த்தபடியே நிற்குது. அது வேற யாரும் இல்லை, நம்ம கதையோட முட்டாள் ஹீரோ தான் அந்த கழுதை. மற்ற மிருகங்கள்லாம் சொன்னதை கேட்டதும் இந்த கழுதைக்கு அந்த தெற்கு பக்கத்தில் போய் பார்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுச்சு. உடனே அந்த கழுதை எதை பற்றியும் யோசிக்காமல் மற்ற மிருகங்கள் இல்லாத நேரமாக பார்த்து தெற்கு திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. அந்த வழியாக போயிட்டே இருக்கும் போதே பாதி வழியிலேயே தான் வந்த திசையை தொலைச்சிடுது. ஆனாலும் அந்த முயற்சியில் பின்வாங்காமல் தொடர்ந்து அந்த தெற்கு திசையை நோக்கி நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த திசையாக நடக்குது நடந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த வழியில் ஒரு சாலை ஒன்று வருது. அந்த சாலையானது ஒரு சின்ன கிராமத்தை இணைக்கக்கூடிய ஒரு வழி. அந்த பக்கமாக இந்த கழுதை வந்ததை பார்த்ததும் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். இந்த கழுதை கண்டிப்பாக காட்டில் இருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கழுதையை பிடிச்சி கட்டி போட்டுறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தன்னுடைய சொந்த வேலைக்கு அந்த கழுதையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த கழுதை யோசிக்குது, மற்ற மிருகங்கள் சொன்னதை கேட்டு இந்த பக்கம் வராமல் இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுன்னு ரொம்பவே வருத்தப்படுது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் இந்த கழுதை வந்த பாதையை பார்த்துருது. தன்னுடைய மோப்ப சக்தியை பயன்படுத்தி கழுதை நடந்து வந்த பாதையை நோக்கி போகுது. இந்த கிராமத்துலேருந்து அந்த காட்டு வழியாக போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தை அடைஞ்சிடுதுங்க. ஒரு தடவை இந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டதும் ரெண்டு ஊரில் இருக்கக்கூடிய நாய்களும் தினம்தோறும் அந்த பாதையை கடந்து இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போக ஆரம்பிச்சதுங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் அந்த பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கான சாலையை விட்டுட்டு காட்டு வழி பக்கமாக போக ஆரம்பித்தாங்க. இப்படியே பல வருடங்களாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த பாதை வழியாகவே போக வர ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த காட்டு பாதையானது மனிதர்கள் பழங்கக்கூடிய ஒரு பொது வழியாக மாறிடுச்சு. பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு சாலை அமைக்கிறதுக்காக பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வராங்க. இந்த கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்துக்கு போகிறதுக்கு ஏற்கனவே ஒரு வழி இருந்தது இல்லையா? ஆனா மக்கள் காட்டு வழியா போக வர இருந்ததுனால அந்த பொது வழியானது ரொம்பவே சேதமாயிடுச்சு. அந்த வழியை புதுப்பிக்கிறதுக்காக அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த சாலை போடக்கூடிய இன்ஜினியரை பார்க்கறதுக்கு போறாங்க. ஐயா, நீங்கள் சாலையை புதுப்பிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். நீங்கள் அந்த சாலையை புதுப்பிக்கிறதுக்கு பதிலாக இந்த காட்டு வழியாக இருக்கக்கூடிய சாலையை புதுப்பிச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருக்கும். பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு இதுதான் குறுக்கு வழி. நீங்கள் ரோட்டு மேலே இருக்கக்கூடிய சாலையை புதுப்பிச்சிங்கன்னா நீண்ட நேரம் நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த காட்டு வழியில் இருக்கக்கூடிய சாலையை புதுப்பிக்கும்படி கேட்டுக்கிறாங்க. இந்த மக்கள் பேசின பேச்சை கேட்டதும் அந்த இன்ஜினியருக்கு ஒன்றுமே புரியலை. அரசாங்கம் போட்டு கொடுத்த அந்த பொது சாலையை விட்டுட்டு இந்த மாதிரி காட்டு பாதையை யார் தேர்ந்தெடுத்தா? அது மட்டும் இல்லை, அரசாங்கம் போட்டு கொடுத்த அந்த சாலை வழியாக போனால் பக்கத்து ஊருக்கு அரை மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் இந்த காட்டு வழியாக போனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த ஊர் மக்களோ இந்த பாதையை போய் குறுக்கு பாதைன்னு சொல்லி இத்தனை வருஷமாக நேரத்தை வீணடிச்சிட்டு முட்டாள்தனமாக இந்த வழியை தேர்ந்தெடுத்து போயிட்டுருக்காங்களேன்னு யோசிக்கிறாரு. உடனே இந்த ஊர் மக்களை பார்த்து கேட்குறாரு, இந்த காட்டு வழி பாதையை உங்களுக்கு யார் அறிமுகம் செஞ்சு வச்சான்னு கேட்குறாரு. உடனே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வயதான ஒருத்தர் முன் வந்து, கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கழுதை ஒன்று இந்த பக்கமாக வந்தது. அந்த கழுதை காட்டின பாதையில தான் இத்தனை வருஷமாக நாங்கள் எல்லாரும் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த இன்ஜினியருக்கு சிரிப்பு தாங்கலை. அட பாவிங்களா, பக்கத்து ஊருக்கு சீக்கிரமாக போகிற வழியை விட்டுட்டு இத்தனை வருஷமாக அந்த கழுதை வந்த பாதையை குறுக்கு பாதைன்னு நினச்சி அந்த பாதையை இப்போ வரைக்கும் உபயோகம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த முட்டாள் கழுதையை பார்த்து இந்த ஊர் மக்களும் முட்டாள்தனமாக ஒரு செயலை இத்தனை வருஷமாக செஞ்சிட்ருக்கிறத நினச்சி தன் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாரு. இந்த கதையில வர கழுது மாதிரி தான் நம்மள ஒரு சிலர் யார் சொல் பேச்சும் கேட்காம முட்டாள்தனமா ஒரு காரியத்தை செஞ்சிடுவோம். அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு. ஆனா நம்மளை விட முட்டாள் யார் தெரியுமா? நம்ம போன பாதையை பார்த்து நம்ம பின்னாடியும் ஒரு ரெண்டு பேர் வருவாங்க. தனக்கு முன்னால போற ஒருத்தர் செய்யறது சரியா தவறான்னு பாக்கறதில்ல. கண்மூடித்தனமா எதை பத்தியும் யோசிக்காம நமக்கு முன்னாடி இருக்கவன் செஞ்ச அதே முட்டாள்தனத்தை நாமும் செய்வோம். இதுதான் நம்ம ஊர்ல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க, ஒன்னு சொல் புத்தி வேணும், இல்லைன்னா சுய புத்தியாவது வேணும்னு. இது ரெண்டுமே இல்லாதவன் கண்டிப்பா ஒரு முட்டாள் தானே. நம்ம எல்லார் வாழ்க்கையிலயுமே ரோல் மாடல்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியதும் பின்பற்ற வேண்டியதும் அவங்க கடந்து வந்த வெற்றி பாதைகளை மட்டும்தான். கண்டிப்பா வெற்றி இருக்கக்கூடிய இடத்துல தோல்விகளும் இருக்கும். அந்த இடத்துல நம்ம அலசி பார்க்க வேண்டியது அவங்க கடந்து வந்த தோல்விகளை கிடையாது, வெற்றிகளை மட்டும்தான். ஒருத்தவங்க போற பாதை சரியா தவறான்னு யோசிக்காமலே அவங்க போன அதே பாதையில நாமும் போக ஆரம்பிச்சோனா கண்டிப்பா அந்த பாதையோடைய முடிவு வெற்றியை நோக்கி இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் சொல் புத்தி சிறந்ததா சுய புத்தி சிறந்ததான்னு கேட்டா நான் கண்டிப்பா சுய புத்தி தான் சிறந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எது சந்தோஷம், நமக்கு எது நல்லதுன்னு நம்மளை தாண்டி ஒருத்தரால யோசிக்கவே முடியாது. எப்பொழுதுமே நீங்கள் ஒரு செயல் செய்யும்போது சுற்றி இருக்கவங்க உங்களை டீமோட்டிவேட் பண்ணாலும் அதை எதையும் காதில் வாங்கிக்காதீங்க. உங்கள் மனசுக்கு நீங்கள் செய்கிற செயல் சரின்னு பட்டுதுன்னா, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா, அந்த செயலை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிங்கிற பாதை உங்கள் வாழ்க்கையிலையும் வரும். கண்டிப்பாக இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணுற கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு கருத்துள்ள கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.